லட்சுமி, நான் பெல் தமிழ் பயிற்று மொழி நடுநிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். படைப்பு ஆக்கமும் காணொளி ஆக்கமும் என் தந்தை மணிவண்ணன் அவர்கள். தமிழே உயிரே, வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம் என என் தாய் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் கொண்டெழுப்புவோம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆம், அயல் மொழி மோகம் கொண்டு அன்னை மொழியாம் தமிழை துறந்து தன் மானம் இன்றி உறங்கும் தமிழனை தமிழ் கொண்டே எழுப்ப வேண்டியுள்ளது. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி தொன்மையானது மட்டுமல்ல, சிறப்பு வாய்ந்த மொழியும் ஆகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அத்தமிழ்குடி பேசி வளர்த்த மொழி தமிழ்மொழி. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி எப்போது பிறந்ததென்று எவராலும் அறுதியிட்டு கூற இயலவில்லை. அத்தமிழ்மொழி 4 தமிழ் சங்கங்கள் வைத்து வளர்க்கப்பட்ட உயர்வான மொழி. தமிழ் அரசர்களாலும் புலவர்களாலும் பாராட்டி சீராட்டி போற்றி வளர்க்கப்பட்ட மொழி நம் தமிழ்மொழி. உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாகவும் இன்றும் உயிர்ப்புடன் வாழ்ந்து வருவதும் நம் தமிழ்மொழி. செம்மொழி என்ற உயரிய நிலையை பெற்றுள்ள மொழிகளில் நம் தமிழ்மொழியும் ஒன்று. நம் தமிழ்மொழி திராவிட மொழி குடும்பத்தின் தாயாகும். இலக்கண செறிவும் இலக்கிய வளமும் நிறைந்தது நம் தமிழ்மொழி. உலக பொதுமறையாம் திருக்குறளை இவ்வுலகிற்கு ஈந்த மொழி நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் தமிழ்மொழிக்கு நேர்ந்த இழிநிலையை என்னவென்று உரைப்பது? ஒரு கவிஞன் சொன்னான், மம்மி என்றது குழந்தை, அம்மா என்றது மாடு என்று. ஆம், இதுதான் தமிழ்நாட்டில் தற்போது தமிழின் நிலை. மாநிலத்திற்கே தமிழ்நாடு என பேசூட்டி மகிழ்ந்த இம்மண்ணில்தான் தமிழ் மொழியை கற்காமலேயே உயர்கல்வி வரை கல்வி கற்று பட்டம் பெற இயலும் என்ற அவல நிலையும் இருக்கிறது. இத்தமிழ் மண்ணில்தான் தமிழ் வழி கல்வி கற்பது கேலிக்குறியாக இருக்கிறது. ஆங்கில வழி கல்வி கற்பதே பெருமைக்குரியதாக போற்றப்படுகிறது. தமிழ் வழியில் கல்வி கற்கும் மாணவர்களை எள்ளி நகையாடும் போக்கு இப்போது வளர்ந்து வருகிறது. பள்ளியில் தமிழில் பேசியதற்காக அபராதம் விதித்த அவலமும் இத்தமிழ் மண்ணில்தான் நிகழ்ந்தேறியது. பிற மொழி கலப்பின்றி எவராலும் தமிழிலேயே பேச இயலவில்லை. வழிபாட்டு மொழியில் தமிழில்லை, பலக்கால் மன்றத்தில் தமிழில்லை, குழந்தைகளின் பெயர்களில் ஒன்று கூட தமிழில்லை. இல்லாதவன் தானடா இரவழி வாங்குவான், செழுந்தமிழ் இருக்க ஏனடா அயல் மொழி என்றார் ஒரு கவிஞர். எல்லாமும் தமிழில் இருக்க மானமற்ற தமிழன் ஏது மற்ற அயல் மொழிகளை தலையில் வைத்து கொண்டாடுவது விந்தையானது மட்டுமல்ல, வேதனையானதும் கூட. அப்படி என்றால் நாம் நம் தமிழ் மொழிக்கு ஆற்ற வேண்டிய கடமைதான் என்ன? நம் குழந்தைகளை தமிழில் கல்வி கற்க செய்ய வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் தொடக்க கல்வி வரை உயர் கல்வி முதல் அனைத்தையும் தமிழில் கொண்டு வர வேண்டும். கலைச்சொற்கள் அனைத்தையும் நம் தமிழில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம் அன்னை மொழியாம் தமிழ் மொழியை அறிவியல் மொழியாகவும் மாற்ற வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்ட வேண்டும். அவர்களோடு நல்ல தமிழிலேயே உரையாட வேண்டும். உறங்குகின்ற தமிழன் விழித்துக் கொண்டால்தான் தமிழும் வாழும், தமிழ் மண்ணும் வாழும். இல்லை என்றால் பிற மொழிகள் ஒவ்வொன்றாய் உள்ளே நுழை